ஆசிரியர் பண்ண கூட்டத்தை அவரோட பார்வையில இருந்து பாத்தீங்கன்னா கொரோனா காலத்துல மட்டும்தான் ரசனை விரிவடைஞ்சுக்குதான் அந்த பார்வை. அது வந்து நிறைய பேர் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கான ஒரு இடமா போயிடுச்சு. இன்னொன்னு, திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் வந்து ஒரு ஒன்று கூடி ஒரு முடிவெடுத்திருக்கிற அந்த நல்ல விஷயத்தை வந்து நம்ம மனசுல வச்சுக்கிட்டே நான் பேசுறேன். ஒரு ப்ராடக்ட், ஒரு மளிகை கடையில் போயிட்டு ஒரு அரிசி வாங்குறேன், அரிசி வாங்கிட்டு வந்து உடனே நல்லா இல்லைன்னு சொன்னால் திருப்பி கொடுத்து வாங்கிடுறேன். இது மூணு நாள் கழிச்சு சொல்லு, இல்லை நல்லா நல்லா ஆக்கி பார்த்து சாப்பிட்டுட்டு மூணு மாதம் கழிச்சு வந்து எனக்கு சொல்லுன்னு சொன்னால் அவன் சாப்பிட்றவன் ஒத்து போனான். ஒரு ப்ராடக்ட், ஒரு கொய்யாப்பழம் வாங்குறோம், பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு பார்க்கும்போது நல்லா இல்லைன்னு சொல்கிறான். எப்படியா நீ சொல்லுவேன், நான் கோயம்பேட்டிலேருந்து லாரி வச்சு 4 மணிக்கு எழுந்து போய் எடுத்து வந்து வாங்கி வந்து வைக்கிறேன், இவன் நோவாமல் 8 மணிக்கு வந்து நல்லா நல்லா இல்லைன்னா என்ன சாப்பிட்டு போயிடணும் சொன்னால் ஒத்துக்கோனா? ஒன்றும் பண்ண முடியாது. இது யதார்த்த உலகத்தில் ஒரு ப்ராடக்டை நன்றாக செய்ய வேண்டுமே ஒழிய ப்ராடக்டை பற்றி வருகிற விமர்சனங்களை வந்து நம்ம எதிர்கொள்ளத்தான் வேணும். இந்த எதிர்கொள்ள நம்மளால் முடியலைன்னா நஷ்டங்கள் ஜாஸ்தியாக இருக்குது. அது அது சாதாரண நெல் போட்டு விவசாயம் பண்ணுறோம், அவனுக்கும் பொருந்தோம், கொய்யாப்பழம் வந்து பொருந்தோம், பெரிய நடிகளுக்கு 100 கோடி கொடுத்து பண்ணிருக்க உங்களுக்கும் நமக்கும் பொருந்தோம். எனவே இதிலிருந்து நாம் எப்படி தப்பிப்பதுன்னா நல்ல படங்களை எடுக்கிறது அல்லது இந்த பிரச்சனைகளை புரிந்து கொண்டு வேறு மாற்று வழிகளை தான் பார்க்கணும். இன்னும் விமர்சனம் பண்ணுறோம் தான் நம்மளை உத்து பார்க்க சொல்கிறோம். உலகம் முழுக்க 1000 பிரச்சனை இருக்குது, வரி ஏறுது, நம்ம பெட்ரோல் கிடைக்கல, எல்லாம் பிரச்சனை இருக்குது, ஸ்கூல் ஃபீஸ் ஏறுது, இதெல்லாம் விட்டுட்டு சினிமா பற்றியே பேசிகிட்டு இருக்கிற ஒரு உலகத்தை கொண்டு வந்த இடத்துல இந்த விமர்சனங்கள் தான். எனவே இந்த விமர்சனம் வந்ததுனால தான் சினிமா வளர்ந்துருக்கு. எனவே விமர்சனம் தான் நம்ம எல்லாரையும் காமிச்சிருக்கு. எனவே இந்த விமர்சனங்களை நன்றாக பயன்படுத்திக் கொள்வதற்கு திரைப்படங்கள் மேலும் வளர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நன்றி.